ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை சுவை அறுசுவை. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டுக்கால் பாயா செய்ய நான் ஆட்டோட மூணு கால் எடுத்திருக்கேன். அதை ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே அது முழுகிற அளவுக்கு தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டுட்டு லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். அதில் விசில் வந்தாலும் சரி வரலனாலும் சரி லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ஆட்டுக்காலில் இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லாகவே அந்த சூப்பில் ஏறும். அது மட்டும் இல்லை, ஆட்டுக்காலும் ரொம்பவே சாஃப்டாக நமக்கு குக் ஆகி கிடைக்கும். இந்த டிப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு விசில் விட்டு 20 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ எப்படி குக் ஆகிருக்குன்னு பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக குக் ஆகியிருக்கு. இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை ஆனதும் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட்டுக்கால் வேக வைக்கும் போது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது, கசப்புத்தன்மை வந்துடும். இதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மீடியம் சைஸ் 2 ஆனியன் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கோர்ஸாக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. மீடியம் சைஸ் 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச ஆட்டுக்கால் சூப்போடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா ஃபுல்லாகவே ஆட்டுக்காலில் கோட் ஆகிற மாதிரி 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. கால் மூடி தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். அதில் தண்ணி ஆட் பண்ணி அதோடய தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி வச்சு 1 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 1 விசில் முடிஞ்சிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஆட்டுக்கால் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட எம்மி அண்ட் டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த ஆட்டுக்கால் குழம்பு இடியாப்பம், பொரோட்டா, சப்பாத்தி, புலவு ரைஸ் கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நான் இன்றைக்கி வீட் பொரோட்டா கூட இதை சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.